அண்மை செய்தி, திமுகவினரின் பரிபூரண ஆசீர்வாதத்தால் இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீட்டெடுத்து தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிட மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன் சொல்லுங்க, அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தற்போது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார், இந்த அறிக்கையின் முழு விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. திமுகவினருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீட்டெடுத்து தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிட மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்து அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஒரு விரிவான அறிக்கை என்பதை வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கூடிய அந்த அறிக்கையில தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்திலிருந்து 10 மைல் தொலைவில் 285 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள தீவு கச்சத்தீவு. 20ஆம் நூற்றாண்டில் ராமநாதபுரம் சமஸ்தானத்தைச் சேர்ந்த சீனிக்குப்பன் படையாச்சி என்பவர் இந்த தீவில் புனித அந்தோனியர் தேவாலயத்தை அமைத்தார். இங்கு ஆண்டுதோறும் திருவிழா நடைபெறுவது வழக்கமாக உள்ளது. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு வரை ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் ஒரு பகுதியாக கச்சத்தீவு இருந்ததற்கான வரலாற்று ஆவணங்கள் இருக்கிறது. சுதந்திரம் அடைந்த பின்பு ஜமீன் முறை ஒழிக்கப்பட்டு ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் இருந்த கச்சத்தீவு இந்திய நாட்டுடன் இணைக்கப்பட்டது என்றும், 1974ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏற்படும் வரை தமிழக மீனவர்கள் பாக் ஜலசந்தி பகுதியில் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்து வந்தனர் என்றும் அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் மூலமாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். மேலும் 1974ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலும் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகள் இந்திய மீனவர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கின்றன என்றும், இருப்பினும் இந்திய மீனவர்கள் பாக் ஜலசந்தி பகுதியில் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்கவோ கச்சத்தீவில் ஓய்வெடுக்கவோ இலங்கை அரசாங்கம் அனுமதிப்பதில்லை, எல்லை மீறினால் என தெரிவித்து இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் தாக்கப்படும் நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றன என்றும், பல சமயங்களில் இந்திய மீனவர்கள் தாக்கப்பட்டுள்ளனர், சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளனர், பல நேரங்களில் கைதும் செய்யப்பட்டனர், இலங்கை கடற்படையின் அத்துமீறல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே வருகின்றன என்பதையெல்லாம் அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருக்கார் அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். எனவே தமிழக மீனவர்களை காப்பாற்றிட இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் நம் அனைவரின் ஒரே வேண்டுகோள் எனவும் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கார். குறிப்பாக மத்திய அரசில் தொடர்ந்து அங்கம் வகித்து வந்த திமுகவினர் தமிழக மீனவர்களை நினைத்தாவது உண்மையாக முயற்சி செய்திருந்தால் கச்சத்தீவை காப்பாற்றியிருக்க முடியும் என்றும், இன்றைக்கு தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் சிதைந்துள்ளதற்கு திமுகவும் ஒரு காரணமாக இருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்றும், கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்க்க திமுகவினரே உறுதுணையாக இருந்துவிட்டு இப்போது அதை மீட்க வேண்டும் என்று வேஷம் போடுவது மிகவும் வேடிக்கையாக இருப்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கச்சத்தீவு பிரச்சனை தொடர்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை நினைவுபடுத்தி ஒரு சில விவரங்களை தெரிவிப்பதன் மூலம் திமுகவினர் தமிழக மீனவர்களுக்கு செய்த துரோகங்களை தமிழகத்தில் உள்ள இன்றைய இளம் சமுதாயத்தினர் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் என்று கருதுவதாக அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்திருக்கார். இலங்கை நாட்டிற்கு கச்சத்தீவு காவு கொடுக்கும் இந்தியா இலங்கை ஒப்பந்தம் 1974ஆம் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது என்றாலும் அதற்கு முன்பே இந்த பிரச்சனை குறித்து பேசப்பட்டு வந்தது என்றும், கச்சத்தீவு தாரை வார்ப்பு ஒப்பந்தம் இந்தியா இலங்கை நாடுகளுக்கிடையே 1974ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இறுதியில் ஏற்பட்டது என்றும், இந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவின் சார்பில் அன்றைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் 26/6/1974 அன்றும், இலங்கையின் சார்பில் அன்றைய இலங்கை அதிபர் திருமதி திரிமாவோ பண்டரநாயகா அவர்கள் 28/6/1974 அன்றும் கையொப்பமிட்டார் என்பதை அறிக்கையின் வாயிலாக நினைவுபடுத்தியிருக்கிறார். இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பேசிய அப்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சரண்சிங் அவர்கள் இதுகுறித்து அப்போதைய தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்களிடம் விரிவாக குறைந்தபட்சம் 2 முறை கலந்துரையாடப்பட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார். இதிலிருந்து இந்தியா இலங்கை நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முன்பே அப்போதைய தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்களுக்கு கச்சத்தீவு மற்றும் அதனை சுற்றியுள்ள கடல் பகுதிகளையும் இந்தியா இலங்கைக்கு தாரை வார்க்கப் போகிறது என்பதை நன்கு தெரியும் என்ற உண்மை தெளிவாகிறது என்பதை அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதுபோன்று கருத்துரு மத்திய அரசிடம் இருப்பதாய் அறிந்த உடனேயே அதை திரு கருணாநிதி அவர்கள் எதிர்த்திருக்கலாம், போராட்டங்களை முன்னெடுத்திருக்கலாம், அல்லது உச்சநீதிமன்றத்தையாவது நாடியிருக்கலாம். ஆனால் இதுபோன்று எதையும் செய்யாமல் மௌனம் காத்த திரு கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட பிறகு பேரளவில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி
கச்சத்தீவு பிரச்சனைக்கு மூடுவிழா நடத்தினார் என்றும், சட்டமன்றத்தில் தீர்மானத்தின் போது பேசிய திரு கருணாநிதி அவர்கள் இது பற்றி எதுவுமே தங்களுக்கு தெரியாது, பத்திரிகையை பார்த்துதான் தெரிந்து கொண்டோம் என்பதெல்லாம் கூறியிருந்தார் என்பதை அறிக்கையின் வாயிலாக நினைவுபடுத்தியிருக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதன் முதலாக தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் 3/10/1991 கச்சத்தீவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை திரும்ப பெற வேண்டும் என சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதை மத்திய அரசுக்கு அனுப்பினார்கள். ஆனால் அதே சமயம் 1996 முதல் 2001 வரை தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக மத்தியிலிருந்த அரசுகளை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தார்களே தவிர கச்சத்தீவை திரும்ப பெறுவதற்கு ஒரு துரும்பை கூட கிள்ளிப்படவில்லை என்பதையெல்லாம் அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதன் பிறகு இரண்டாவது முறையாக 2001 ஆட்சிக்கு வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி வந்தார்கள். ஆனால் அப்பொழுதும் மத்திய அரசில் அங்கம் வகித்த திமுகவினர் கச்சத்தீவை மீட்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், அதனைத் தொடர்ந்து 2006 முதல் 2011 வரை திமுக ஆட்சியிடம் இருந்தது, மத்திய அரசும் அங்கம் வகித்தது, அப்போது கச்சத்தீவை மீட்பதற்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. ஆனால் அதற்கு மாறாக மத்திய அமைச்சரவையில் தங்கள் குடும்பத்தினருக்கு வளமான துறைகளை கேட்டுப் பெறுவதில்தான் திமுகவினர் முழு கவனம் இருந்தது என்றும், இதனால் தமிழகத்திற்கு எந்த பயனும் கிடைக்கவில்லை என்பதை அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதே சமயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதிர்கட்சியாக செயல்பட்ட போது தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு 2008 உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கினை தொடர்ந்தார். அதாவது இந்திய நாட்டுக்கு சொந்தமான ஒரு பகுதியை அந்நிய நாட்டிற்கு கொடுப்பது தொடர்பாக உடன்பாடு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஒப்புதலோடு இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் மட்டுமே நடைமுறைப்படுத்த முடியும் என்றும் முடியும் என 1960 உச்சநீதிமன்றத்தின் பெருவாரி வழக்கில் தீர்ப்பளித்தது. ஆனால் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பிற்கு முற்றிலும் முரணாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஒப்புதல் இல்லாமல் இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையே 1974 மற்றும் 1976 ஏற்பட்ட ஒப்பந்தங்கள் வாயிலாக கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தங்கள் சட்டப்படி செல்லத்தக்கவை அல்ல என அறிவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் என்ற முறையில் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் திமுக தலைமையிலான அன்றைய தமிழக அரசின் சார்பில் சாதகமான எதிர் உறுதி ஆவணம் எதுவும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவில்லை. அதன் பிறகு 2011 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை இயற்றி தமிழக அரசின் வருவாய்த்துறையும் இந்த வழக்கில் இணைத்தார்கள். கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும், தமிழக மீனவர்களின் நலன் காக்கப்பட வேண்டும் என்ற அக்கறை திமுகவினருக்கு உண்மையாகவே இருந்திருந்தால் அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போதே தமிழ்நாடு அரசையும் அதில் இணைத்திருக்கலாம். ஆனால் செய்தது என்ன? அம்மா அவர்களின் ரிட் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என திமுக அங்கம் வைத்த அன்றைய காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு எதிர் உறுதி ஆவணத்தை தாக்கல் செய்தது. இவைதான் திமுகவினர் கச்சத்தீவை மீட்பதற்கு எடுத்த நடவடிக்கைகள் என்பதை தமிழக மக்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன் என்பதை அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த திமுகவின் அங்கம் வகித்த காங்கிரஸ் தலைமையான மத்திய அரசுதான் என்பதை இந்திய நாட்டில் வாழும் மக்களும் இலங்கையில் வாழும் தமிழர்களும் நன்கு அறிந்த ஒரு மறக்க முடியாத உண்மையாகும். திமுகவினரின் அலங்கார வார்த்தைகளால் நடந்த உண்மைகளை மறைக்க முயற்சித்தால் அதனை நம்புகிற காலம் இப்போது இல்லை என்றும், இப்போது நாட்டு நடப்புகளையும் நடந்த வரலாற்று செய்திகளையும் உடனே அறிந்து கொள்ளும் தொழில்நுட்பங்களை தங்கள் கைகளிலே ஒவ்வொருவரும் வைத்திருக்கின்றனர் என்றும், திமுகவினர் முதலில் இதனை புரிந்து கொள்ள வேண்டும், அதை விட்டுவிட்டு முழு பூசணிக்காயை சூற்றில் மறைப்பது போல் திமுகவினர் நான் அவனில்லை என்று பேசுவதை இனிமேல் யாரும் நம்பி ஏமாற மாட்டார்கள் என்பதை அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருந்து விட்டதாக திமுகவினர் நினைக்கின்றனர். திமுகவினர் கடந்த காலங்களில் தெரிந்தே செய்த மன்னிக்க முடியாத தவறுகளை எல்லாம் இப்போது ஏதாவது மாய மந்திரங்களை செய்து மறைத்துவிட முடியாது என்றும், திமுகவினர் தமிழக மீனவர்களுக்கு செய்த பாவங்களை உரிய பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்றும், தப்பி செல்ல முடியாது என்றும் அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இலங்கைக்கு தாரை வார்த்த கச்சத்தீவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை இலங்கை நாட்டிடம் இருந்து திரும்ப பெறுவதே தமிழகத்தில் உள்ள அனைவரின் வேண்டுகோளாகும். எனவே மத்திய அரசு திமுகவினர் தேர்தலுக்காக போடும் வேஷங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு பெருவாரி வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டது சட்டப்படி செல்லத்தக்கதல்ல என்பதாலும், இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்களுக்கு ஏற்படும் வாழ்வாதார பாதிப்பிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் இலங்கை அரசிடம் தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை மீட்டெடுத்து இந்திய ஆளுகையின் கீழ் கொண்டுவர உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என
மத்திய அரசை கேட்டுக்கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இந்த விரிவான அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தற்போது ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். திமுகவினரின் பரிபூரண ஆசிர்வாதத்தால் இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீட்டெடுத்து தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிட மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தில் இருந்து 10 மைல் தொலைவில் 285 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள தீவு கச்சத்தீவு. 20ஆம் நூற்றாண்டில் ராமநாதபுரம் சமஸ்தானத்தைச் சேர்ந்த சீனிக்குப்பன் படையாச்சி என்பவர் இந்த தீவில் புனித அந்தோணியார் தேவாலயத்தை அமைத்தார். இங்கு ஆண்டுதோறும் திருவிழா நடைபெறுவது வழக்கமாக உள்ளது. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு வரை ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் ஒரு பகுதியாக கச்சத்தீவு இருந்ததற்கான வரலாற்று ஆவணங்கள் உள்ளன. சுதந்திரம் அடைந்த பின்பு ஜமீன் முறை ஒழிக்கப்பட்டு ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் இருந்த கச்சத்தீவு இந்திய நாட்டுடன் இணைக்கப்பட்டது. 1974ஆம் ஆண்டு இந்தியா இலங்கை ஒப்பந்தம் ஏற்படும் வரை தமிழக மீனவர்கள் பாக் ஜலசந்தி பகுதியில் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்து வந்தனர். 1974ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலும் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகள் இந்திய மீனவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் இந்திய மீனவர்கள் பாக் ஜலசந்தி பகுதியில் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்கவோ கச்சத்தீவில் ஓய்வெடுக்கவோ இலங்கை அரசாங்கம் அனுமதிப்பதில்லை. எல்லை மீறினார்கள் என தெரிவித்து இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படும் நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. பல சமயங்களில் இந்திய மீனவர்கள் தாக்கப்பட்டுள்ளனர், சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர், பல நேரங்களில் கைதும் செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படையினரின் அத்துமீறல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே வருகின்றன. எனவே தமிழக மீனவர்களை காப்பாற்றிட இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் நம் அனைவரின் ஒரே வேண்டுகோள் என புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தெரிவித்துள்ளார். மத்திய அரசில் தொடர்ந்து அங்கம் வகித்த திமுகவினர் தமிழக மீனவர்களை நினைத்தாவது உண்மையாக முயற்சி செய்திருந்தால் கச்சத்தீவை காப்பாற்றி இருக்க முடியும். இன்றைக்கு தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக சிதைந்துள்ளதற்கு திமுகவும் ஒரு காரணமாக இருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளார். கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்க்க திமுகவினரே உறுதுணையாக இருந்துவிட்டு இப்போது அதை மீட்க வேண்டும் என்று வேஷம் போடுவது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கச்சத்தீவு பிரச்சினை தொடர்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை நினைவுபடுத்தி ஒரு சில விவரங்களை தெரிவிப்பதன் மூலம் திமுகவினர் தமிழக மீனவர்களுக்கு செய்த துரோகங்களை தமிழகத்தில் உள்ள இன்றைய இளம் சமுதாயத்தினர் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் என்று கருதுவதாக தெரிவித்துள்ளார். இலங்கை நாட்டிற்கு கச்சத்தீவை காவு கொடுக்கும் இந்தியா இலங்கை ஒப்பந்தம் 1974ஆம் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்டது என்றாலும் அதற்கு முன்பே இந்த பிரச்சினை குறித்து பேசப்பட்டு வந்தது. கச்சத்தீவு தாரை வார்ப்பு ஒப்பந்தம் இந்தியா இலங்கை நாடுகளுக்கிடையே 1974ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இறுதியில் ஏற்பட்டது. இந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவின் சார்பில் அன்றைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் 26/6/1974 அன்றும் இலங்கையின் சார்பில் அன்றைய இலங்கை அதிபர் திருமதி சிறிமாவு பண்டார நாயகி அவர்கள் 28/6/1974 அன்றும் கையொப்பமிட்டனர். இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீட்டெடுத்த தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிட மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இலங்கைக்கு தாரை வார்த்த கச்சத்தீவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை இலங்கை நாட்டிடமிருந்து திரும்பப் பெறுவதே தமிழகத்தில் உள்ள அனைவரின் வேண்டுகோள்.
எனவே மத்திய அரசு திமுகவினர் தேர்தலுக்காக போடும் வேஷங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு பெருப்பாறை வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டது சட்டப்படி செல்லத்தக்கதல்ல என்பதாலும் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்களுக்கு ஏற்படும் வாழ்வாதார பாதிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் இலங்கை அரசிடம் தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை மீட்டெடுத்து இந்திய ஆளுகையின் கீழ் கொண்டுவர உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக்கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வேண்டுகோள் விடுத்து தற்போது ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.